ஸ்டார்டிங் கொண்டு போய் அந்த லாங் செயின் ஃபஸ்ட்டு போட்ட லாங் செயின் இருக்குங்களே அதுக்கு சென்டரில் அப்படியே பேக்கில் இழுத்துட்டு வாங்க, லாக் ஆகிடும். சென்டர் லாங் செயினில் ஒரு லாங் ஸ்டிச். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், வெல்கம் டு ஆர்த்தி டிசைனர் ஆரி ஒர்க். இன்றைக்கி நம்ம ஆரி ஒர்க் கிளாஸ் 18 பார்க்க போகிறோம். கிளாஸ் 17 வீடியோ லிங்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கிளாஸ் 18 என்னென்னா ஃப்ளை ஸ்டிச், அதாவது அந்த டைரக்ஷன் எப்படி இருக்குது பாருங்களா, ஒரு ஃப்ளை பண்ணுற மெத்தடில் இருக்குது, ஒரு ஃப்ளைட்டோட அதோட மெத்தடில் இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் இது ஃப்ளை ஸ்டிச் சொல்கிறோம். மேலேயும் கிளையும் அப்படியே ஃப்ளை பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கிறனால தான் இது ஃப்ளை ஸ்டிச் சொல்கிறோம். அந்த ஸ்டிச்சஸ் வந்து எந்த மாதிரி டைரெக்ஷனில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அதனால தான் அந்த ஸ்டிச்சஸோட நேம் வந்து அந்த மாதிரி இருக்குது, ஓகேவா? அதை நீங்கள் ஈஸியாக உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்த ஸ்டிச்சஸ் இந்த மாதிரி இருந்தால் ஓகே இது ஃப்ளை ஸ்டிச் அந்த மாதிரி. இதை ஒய் ஸ்டிச்னு கூட சொல்லலாம், ஏன்னா இதோட ஷேப் வந்து ஒய் மாடலில் இருக்குது பார்த்தீங்களா, கேபிட்டல் ஒய் எப்படி இருக்கும் அந்த மாதிரி மாடல்லையும் இருக்குது இப்படி, அதனால் இதை ஒய் ஸ்டிச்னு கூட சொல்லலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம ஃப்ளை ஸ்டிச் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி 3 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இது லைன்ஸ் ட்ரா பண்ணுறது பிகினர்ஸ்க்காக தான் இந்த லைன்ஸ் ட்ரா பண்ணுறது, ப்ளஸ் அந்த ஸ்டிச்சஸ் வந்து எந்த டைரெக்ஷனில் எப்படி போகணும்னு உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியணும் அதுக்காக தான் லைன்ஸ் ட்ரா பண்ணுறது. ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு லைன்ஸ்லாம் ட்ரா பண்ண தேவையே இல்லை, அந்த ஸ்டிச்சஸை டிசைனில் அப்ளை பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. சென்டர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு மீடியமாக டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு லைனும் இந்த சென்டர் லைனுக்கு டாட்ஸுக்கு சென்டரில் ஒரு டாட்ஸ் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் கீழேயும் டாட்ஸுக்கு சென்டரில் டாட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ நார்மலாக நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், டபுள் ஸ்டான்ஸாவாக எடுத்துட்டு நல்லா நாட் போட்டுக்கோங்க, 2-3 நாட் போட்டுக்கோங்க. நாட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது கலண்டு வந்துருச்சுன்னா அது ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடும் சொல்லியிருக்கேன்ல, அதனால் நார்மலாக நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான். இப்போ இங்கேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து த்ரெட்டை எடுக்கலாம். நம்ம த்ரெட்டை எடுத்து லாக் பண்ணியாச்சு, லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த சென்டர்லேயே நெக்ஸ்ட்டு புல் இருக்குது பார்த்தீங்களா, டாக் நெக்ஸ்ட்டு டாட், அங்கே வந்து ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே கீழே வாங்க. கீழே இந்த டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாட்ஸ் வந்து தேவையில்லை, அது அந்த சென்டர் உங்களுக்கு வரணும் அதுக்காக தான் நான் வச்சு காமிச்சு, அங்கே இது தேவையில்லை. இதே இதில் இந்த இது வாங்க, இந்த பக்கம் இந்த டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கீழே கீழே லைனில் டாட்ஸ், அங்கே குத்தி த்ரெட்டை வெளியே இழுத்து அப்படியே கொண்டு போயிடுங்க. ஸ்டார்டிங் இதுக்கு நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுதான் ஸ்டார்டிங் கொண்டு போய் அந்த லாங் செயின் ஃபஸ்ட்டு போட்ட லாங் செயின் இருக்குங்களே அதுக்கு சென்டரில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், இந்த த்ரெட் வந்து டைரக்ஷன் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே மேலே அதுக்கு நேராக டாட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சென்டர் டாட், அங்கே போய் குத்தி த்ரெட்டை இழுத்து அப்படியே கொண்டு வாங்க. நம்ம இப்போ மேக்ஸிமம் எல்லாமே நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் தான் யூஸ் பண்ணுவோம், ஆனால் அது டிசைன்ஸ் அதோட டைரக்ஷன் வேறையாக இருக்கும். மறுபடியும் சென்டரில் குத்தி லாக் பண்ணியாச்சு, லாக் பண்ணியாச்சு. இப்போ எப்படின்னா இது எல்லாமே இது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், உங்களோட ப்ராசஸ் தான். எங்கேருந்து வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், நெக்ஸ்ட் இது போட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அவசியம் இல்லை, எந்த டைரெக்ஷனில் வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இதோட பொசிஷன் வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளை ஸ்டிச் ஃப்ளை மாதிரி இருக்கும், அதனால தான் இது ஃப்ளை ஸ்டிச் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சென்டர்லேயேவும் ஒரு லாங் செயின், நெக்ஸ்ட் டாட்டில் ஒரு லாங் செயின் போட்டு அப்படியே கீழே வாங்க. கீழே வந்து இந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஸ்டிச், அதை அப்படியே பட்டன் ஹோல் மாடல் மாதிரி இழுத்துட்டு போயிட்டோம்னா இங்கே லாக் ஆகிடும், சென்டரில் லாக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அந்த சென்டர் லாங் செயினுக்கு நடுவில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் மேலே அந்த டாட்டுக்கு அங்கே போய் ஒரு ஸ்டிச்,
அப்படியே பேக்கில் இழுத்துட்டு வாங்க, லாக் ஆகிடும். சென்டர் லாங் செயினில் ஒரு லாக் ஸ்டிச், திருப்பி சென்டர்லேயே நெக்ஸ்ட் டாட்டுக்கு ஒரு லாங் செயின் ஸ்டிச். இது நம்ம ஸ்பேஸ் விட்டும் போடலாம், இது ஒரு டிசைனாக இருக்கும். ஸ்பேஸ் கொஞ்சம் விடாமல் கொஞ்சம் பக்கமாக நெருக்கமாக போட்டால் அது ஒரு ஃபில்லிங் மெத்தட் மாதிரி இருக்கும். இதையே நீங்கள் நம்ம இன்னும் பண்ண போகிற மேக்ஸிமம் ஸ்டிச்சஸ் வந்து பட்டன் ஹோல் மாடலாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ பட்டன் ஹோல் மாடலே ஓரளவுக்கு நல்லா வரும், இழுக்கிறதுக்கு த்ரெட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே அந்த மாடலில் வரும். ஆனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொசீஜர் வர மாதிரி இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்ஸ் வர மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான். ஆனால் பேசிக் வந்து பட்டன் ஹோலை வச்சு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லாக் பண்ணியாச்சு, திருப்பி சென்டரில் ஒரு லாங் செயின் ஸ்டிச், மேலேயும் போடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம இதுக்கு வந்து ஸ்டார்டிங் கீழே தான் ஆரம்பித்தோம், கீழேயே போடணும் அப்படி கிடையாது, மேலேயும் போடலாம். இதோட பொசிஷன் வந்து அதே மாதிரி வருதா ஃப்ளை மாடலில், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த பொசிஷன் சேஞ்ச் ஆகாமல் ஃப்ளை மாடலில் வரணும். ரெண்டு பக்கம் இழுத்து லாக் போடுறோம், சென்டர் வந்து நம்ம அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு பக்கம் இழுத்து லாக் போடுறதுனால சென்டர் வந்து அதுக்கு தனியாக லாக் போடணும்னு அவசியம் கிடையாது. நடுவில் குத்தி நம்மளோட சாய்ஸ் தான், எப்படி வேணால் எடுத்துக்கலாம், கீழே எடுத்துக்கலாம் மேலே எடுத்துக்கலாம். சென்டரில் அந்த ரெண்டு த்ரெட்டுக்கு நடுவில் ஒரு லாக் ஸ்டிச், திருப்பி மேலே போயிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணி சென்டரில் ஒரு லாக் ஸ்டிச். இவ்வளோதான் ஃப்ளை ஸ்டிச். இது வந்து ஃப்ளை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஃப்ளை பண்ணுற மாதிரி, அதனால தான் இது ஃப்ளை ஸ்டிச் சொல்கிறாங்க. இதை வந்து ஒய் ஸ்டிச்சுன்னு கூட சொல்லலாம். இதோட ஷேப் வந்து எப்படி இருக்கும், கேபிட்டல் ஒய் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அதனால இதை ஒய் ஸ்டிச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ரெண்டு ஸ்டிச்சஸுமே ஒரே தான், நான் ரெண்டு நேமே உங்களுக்கு சொல்லி கிளாரிஃபை பண்ணிட்டேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ எண்டுக்கு வந்துட்டு இங்கேயே எண்டுகிட்ட போட்டுக்கலாம், எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் எல்லாமே புரிஞ்சு பண்ணணும். இப்போ ரொம்ப இப்போ ஸ்டிச்சஸ் வந்து நம்ம பண்ணுறதுனால இந்த ஸ்டிச்சஸ்க்கு இந்த நேம் தான்றதே நமக்கு தெரியாமல் இருக்கும். என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்களா, இங்கே ஸ்டார்ட் பண்ணி சென்டர்லையே போட்டுட்டு நார்மல் செயின் ஸ்டிச்சு தான் சென்டரில், சைடு சைடு போகும்போது பட்டன் ஹோல் ஸ்டிச் மாடலில் இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே நமக்கு நெக்ஸ்ட்லாம் இன்னும் என்னது ஃபெதர் ஸ்டிச் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதாவது பீகாக் ஃபெதர் ஸ்டிச், பீகாக்கு பின்னாடி அதோடய தோகை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தோகையை அப்படியே நம்ம பண்ணுறது. அதை நம்ம பீட்ஸ் வச்சும் பண்ணலாம், த்ரெட்ஸ் வச்சும் பண்ணலாம், ரெண்டு மாடல் மூணு மாடல் அதோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்டிச்சஸ்லாம் வந்திருக்கும். நான் நெக்ஸ்ட் வந்து ஒரு பேசிக்காக பீட் ஸ்டிச்சை எப்படி பண்ணுறது நான் சொல்லிடுறேன் நெக்ஸ்ட் கிளாஸஸில், பீட்ஸை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது, ஏன்னா அதுவும் தெரிஞ்சிட்டா தான் நம்ம நெக்ஸ்ட் த்ரெட் ஸ்டிச் பண்ணும்போது அதை இப்போ ஒரு டிசைனில் பண்ணும்போது அதுக்குள்ளே ஸ்டிச்சஸ் பண்ணால் அதோட பார்டர் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணணும். அது ஸ்டார்டிங்லேருந்தே நமக்கு வந்துருச்சுன்னா அந்த ப்ராசஸ் எப்பயுமே இருக்கும் நமக்கு. ஓகே, நல்லா டிசைன் பண்ணணும், ஒரு டிசைனை பர்ஃபெக்டாக பண்ணணும். ஸோ அதுக்காக நான் நெக்ஸ்ட் கிளாஸஸில் பீட் ஸ்டிச்சஸ் வந்து சொல்லித்தரேன். இப்போ இந்த ஃப்ளை ஸ்டிச்சையே நான் நெருக்கமாக போட்டு சொல்லித்தரேன். அதே மாதிரி நான் மூணு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன், இவ்வளோ ஸ்பேஸ் விட்டு நான் போட்டிருக்கேன் இதில். இப்போ இதில் வந்து நெருக்கமாக சொல்லித்தரேன் பாருங்கள், அதோடய ஸ்பேசஸ் கம்மி பண்ணி, அதாவது நெருக்கமாக எந்த ஒரு ஸ்டிச்சையுமே நம்ம நெருக்கமாக போட்டோம்னா அது வந்து ஃபில்லிங் மெத்தட் ஆகிடும். எல்லா ஸ்டிச்சஸையுமே பக்கத்தில் பக்கத்தில் குட்டி குட்டியாக போட்டோம்னா அது வந்து அந்த டிசைனை ஃபில் பண்ணுற மெத்தட் ஆகிடும். ஸோ இப்போ இதுலேயே நான் ஃபில்லிங் மெத்தட் எந்த மாதிரி வருதுன்னு நான் சொல்லித்தரேன். நம்ம எப்பயும் போல் ஸ்டார்ட் பண்ணிடலாம், த்ரெட்டை இழுத்து டைட் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ தூரத்தில் இல்லாத செயின் ஸ்டிச், லாங் செயின் ஸ்டிச் போடுவேன்னா பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே இந்த டைரக்ஷனில் வந்து ஒரு லாங் செயின் ஸ்டிச் மாதிரி போட்டு பேக்வர்ட் டைரெக்ஷனில் பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணிடலாம். பண்ணி ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அதை அப்படியே மேலே கொண்டு போய் ஒரு லாங் செயின் ஸ்டிச் மாதிரி போட்டு பேக்வர்ட் டைரெக்ஷனில் இழுத்து குட்டி லாக் ஸ்டிச். இப்போ குட்டி செயின் ஸ்டிச் போடலாம், ஏன்னா ஸ்பேஸ் கம்மி பண்ணணும் சொல்லியிருக்கேன்ல அதுக்காக. அப்போ இந்த ஸ்பேஸும் கம்மி ஆகிடும், குட்டி லாக் ஸ்டிச்.
குட்டி குட்டியாக ஸ்பேஸ் போடலாம். லாங்லேயும் எந்த மாதிரி இருக்கும், ஸ்பேஸ் கம்மியாக போடும்போது அதுவும் எந்த மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் நான் குட்டி ஸ்பேஸ் வச்சு போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச் நம்ம போடும்போது த்ரெட் விட்டோம்னா அதாவது எப்படின்னா எங்கே போய் ஸ்டார்ட் பண்ணுறதே தெரியாது. நம்ம எங்கே பட்டன் ஹோல் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணமோ அது வரைக்கும் போயிட்டு தான் வர மாதிரி இருக்கும். இப்போ நார்மல் செயின் ஸ்டிச், ஏன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் வந்து த்ரெட்டை வந்து பிடிக்க முடியாது, ஏன்னா நம்ம அதை இழுத்து இழுத்து தான் பண்ணுறோம், அதை வந்து குட்டியாக தான் இருக்கும். ஸோ நான் இப்போ இங்கே செயின் ஸ்டிச் போடுறேன் பாருங்கள், போட்டுட்டு நான் இப்போ இங்கே விட்டுட்டேன்னா திருப்பி அந்த செயின் ஸ்டிச் எங்கே போட்டேன்னா அங்கே வந்து தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பி கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ நான் இங்கே விட்டுட்டேன்னா திருப்பி நான் போய் எல்லாமே இதாகிடும், ஏன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கும். அதோடய இது ஸ்பேஸ் வந்து குட்டி குட்டியாக இருக்கிறதுனால அந்த த்ரெட்டை வந்து நெக்ஸ்ட்டு நீடியில் பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக மெதுவாக பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் தேவை. இப்போ பட்டன் ஹோல் ஸ்டிச்லேயே ரெண்டு மூணு மாடல் பார்த்ததுனால இப்போ அதை இப்போ விட்டுட்டேன், இதை டக்குன்னு பிடிக்கலன்னா அது போயிடும், அந்த மாதிரி சொல்கிறேன். விட்டுட்டேன், இப்போ மறுபடியும் பாருங்கள் இழுத்து நார்மல் செயின் ஸ்டிச் நான் எங்கே போட்டேன் அங்கே போய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். விடாமல் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் விட்டோம்னா நம்ம ஸ்டார்டிங் அந்த குட்டி செயின் ஸ்டிச்சுக்கு போயிட்டு தான் நம்ம எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் இதுதான் ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லலாம், ஏன்னா அது நம்ம இழுத்து கொண்டு வரதுனால அந்த நெக்ஸ்ட் அந்த ஸ்டிச்சை பிடிக்கிறதுக்கே நமக்கு கஷ்டமாயிடும். அந்த த்ரெட்டை விட்டுட்டோம்னா அந்த த்ரெட்டை நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நிடியில் பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், ஸ்டார்டிங் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை பார்த்து மெதுவாக பண்ணுங்கள். குட்டி குட்டி ஸ்பேஸில் வச்சு பண்ணும்போது அது ஒரு மாடலாக இருக்கும். இது போடும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் பார்த்துக்கோங்க, இதோட டிசைன்ஸ் போட்டாலே வந்துடும். இந்த இதை போட்டாலே ஃப்ளை ஸ்டிச் போட்டிங்கன்னா அதோடய டிசைன்ஸ் வந்துடும். கிளாத் வந்து லூஸாக இருக்குன்னு நினைக்கிறேன், கிளாத் லூஸாக இருந்துச்சு அதான் அவ்வளோ இது கட்டாய் கட்டாய் திருப்பி திருப்பி கலண்டுட்டே வருது. நான் அதை அப்படியே எடுத்து ஃபுல்லாக எப்படி கீழே ஸ்டாண்ட்லேருந்து ஃப்ரேம் எடுத்துட்டேன், நான் ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை நான் ரிமூவ் பண்ணலை. அப்படி பண்ணோம்னா திருப்பி ஃபஸ்ட்டு வந்து ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுவோம், அது ஒரு ரொம்ப டைம் ஆகும். நான் வந்து எப்படின்னா அந்த ஃப்ரேமுக்கு ஓரத்தில் இருக்க கிளாத்தை பிடிச்சி பிடிச்சி இழுத்து டைட் பண்ணேன், அந்த மாதிரி இழுத்தாலும் போதும். அப்படி இழுத்துமே உங்களுக்கு லூஸாகவே இருக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட்டுருந்து எடுத்து எல்லாமே டைட் பண்ணுங்கள், ஏன்னா கிளாத்தோட டைட்னஸ் தான் ரொம்ப முக்கியம். அது லூஸாக இருந்துச்சுன்னா இப்படி தான் ஸ்டிச்சஸ் நம்மளால் போடவே முடியாது, கலந்துட்டே வரும். கிளாத் இப்படி தொங்குற மாதிரி இருக்கக்கூடாது, அப்படி இருந்துச்சுன்னா கிளாத் வந்து கலந்துட்டே வரும். ஸோ ஃபஸ்ட்டுருந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு டைட் பண்ணுங்கள். இப்போ ஸ்டார்டிங்லேயே அப்படி பண்ணி பண்ணால் தான் நெக்ஸ்ட் ஒரு ப்ளவுஸ் டிசைன் போடும்போது நமக்கு அது கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் இங்கே எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது வந்து ஸ்பேஸ் விட்டு எந்த மாதிரி இருக்குது ஃப்ளை ஸ்டிச், இதோட ஸ்பேஸ் கம்மியாக எந்த மாதிரி இருக்குது. இதுக்கும் இன்னும் ஸ்பேஸ் நம்ம கம்மி பண்ணி போட்டோம்னா அது ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் மாதிரி ஆகிடும், சரியா? ஸோ எந்த மாதிரி நம்ம போட்டால் நல்லாயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நடுவில் ஏதாவது சொல்கிறது நீங்கள் கேட்க முடியாமல் போயிடும், சரியா? அதனால் வீடியோவை முழுசாக பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், நீங்கள் அதை பார்த்து என்னோடய கிளாஸஸை கற்றுக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.